வெல்கம் டு ஹபிஜாவி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 2 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம். ஹாஃப் அன் ஹவர் ஊற விடலாம். அப்போ தான் நமக்கு சிக்கனில் மசாலாலாம் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து ஊற விட்டுடுங்க. 250 ml ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 kg சிக்கன் பிரியாணிக்கு 200 g இஞ்சி, 200 g பூண்டு போட்டு நல்லா கலந்து விடுங்க. கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது கலந்து வச்சுருக்க சிக்கன் மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 tbsp மஞ்சள் தூள், 2 tbsp மிளகாய் தூள், 1/2 cup தயிர், 1/2 lemon இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து இப்போ இந்த மாதிரி கலரி விடுங்க. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்காக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா போட்டு கலந்து விடுங்க. பாருங்கள், கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. அரிசி பாதி வெந்ததும் வடித்து எடுத்துக்கோங்க. வடித்து ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே புதினா, கொத்தமல்லி 2 tbsp நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி 10 minutes தம்முக்கு விட்டுடலாம். 10 minutes ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, டேஸ்டியான சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.